தனது வரலாற்றினையும் மனவைப்பதியினுடைய பெருமைகளையும் கூறுகின்றார். தேவர்களே, மனவைப்பதி மண்ணுக்கு திலகம் போன்றது. இந்த பதிக்கு தாமரை பதி என்ற பெயரும் உண்டு. தவத்திற்கு உகந்தது இந்த தாமரை பதி. வேதம் புகழக்கூடிய பதி இது. அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக தவம் இருந்த பதி இது. பஞ்சவர்களுக்கு மாயன் உதவி செய்த பதி இது. இங்குதான் என் இனியவன் சம்பூரணத்தேவன் வளர்ந்து வருகிறான் என்று கூறி அந்த சம்பூரணத்தேவனுடைய வாழ்க்கையையும் விவரிக்கின்றார். சம்பூரணத்தேவன் 17 வயது முதல் 22 வயது வரை பரதேவதை என்ற பெண்ணை மணந்து அவளோடு மகிழ்வாக வாழ்ந்து வருகின்றார். 22வது வயதிலே நோய் ஏற்பட்டு 1 வருட காலம் கழிந்த பின்பு அவருடைய தாயார் வெயிலாய் ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவிலே சுவாமி ஒரு உத்தரவினை கூறுகின்றார். இந்த உத்தரவை அன்னை வெயிலாள் தன்னுடைய மகனிடமும் தன்னை சுற்றி இருந்த உறவினர்களிடமும் கூறுகின்றாள். அந்த கனவு என்ன? 1008 ஆம் ஆண்டு மாசி மாதம் 19ஆம் தேதி திருச்செந்தூரிலே கொடியேற்றி திருநாள் நடக்க இருக்கிறது. அங்கு உன்னுடைய மகனை நீ அழைத்து வருவாயானால் உன் மகனினுடைய நோயை குணப்படுத்தி நல்ல பேர் தருவோம் என்று கரிய மேனி நிறமுடைய ஒரு சுவாமி வந்து என் கனவிலே சொன்னார். நான் கண்ட கனவுகள் இதுவரைக்கும் பலிக்காமல் போனது கிடையாது. ஆகவே திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றால் மட்டுமே என்னுடைய மகனுடைய நோய் குணமாகும் என்று அன்னை கூற அனைவரும் மகிழ்ந்து திருச்செந்தூர் செல்வதற்கு தயாராகிறார்கள். எப்படி தயாராகிறார்கள்? நோய்வாய்ப்பட்ட மகனை எடுத்து செல்வதற்கு என்று ஒரு தொட்டிலை தயாரிக்கின்றார்கள். வழியிலே பசியார வேண்டும் என்பதற்காக பலகாரங்களை சேகரிக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பலவிதமான தான தர்மங்கள் பண்ண வேண்டும் என்பதற்காகவும் இதர கை செலவுகளுக்காகவும் பணத்தினை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூருக்கு புறப்படுகின்றார்கள். அங்கே திருச்செந்தூர் கடற்கரையில் இருந்து விஷ்ணு பிறவிக்கு என்று வகுக்கப்பட்ட நற்சடனமானது வந்து கொண்டிருக்கின்றது. எதிரே சென்று நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று 2 முனிவர்களை அனுப்புகின்றார். வருகிறார்கள் 2 முனிவர்கள். நற்சடலத்தை நமஸ்கரிக்கின்றார்கள். தங்கள் 2 கரங்களையும் கோர்த்து நோய்வாய்ப்பட்டவர்களை அதன் மீது அமர்த்தி அந்த நோய்வாய்ப்பட்டவரினுடைய கரங்களை தங்களுடைய தோள்களிலே போட்டு, புரிகிறது அல்லவா, சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரை போன்று அவரை தூக்கி கொண்டு வருகிறார்கள். உறவினர்கள் தொடர்ந்து விரைகிறார்கள் இவர்கள் பின்னாடி. திருச்செந்தூரிலே சந்தனா வீதி வந்ததும் நற்சடலத்தை நிறுத்திவிட்டு இந்த 2 முனிவர்களும் சென்று, சுவாமி, உங்கள் உத்தரவுப்படி நற்சடலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கூறுகிறார்கள். மாயன் அல்லவா? அவர் கேட்கிறார், முனிவர்களே, நற்சடலம் என்று கூறுகிறீர்களே, அந்த சடலத்தினுடைய வரலாற்றினை கூறுங்கள் என்று கேட்கின்றார். முனிவர்கள் கூறுகிறார்கள், ஐயா, இது நல்ல சடலம். முற்காலத்திலே இவர் தேவர். இவருடைய பெயர் சம்பூரணத்தேவன். தேவர் உலகத்தில் உள்ள சம்பூரணத்தேவன் யமலோகத்தில் உள்ள பரதேவதை என்ற பெண்ணின் மீது ஆசை கொண்டார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி வாழக்கூடிய நாளில் தேவர்க்கும் தெய்வ லோகம் 7ல் உள்ளவர்களுக்கும் பிறவியாக கூடிய நாள் வந்தது. இவரையும் நீங்கள் அழைத்து என்ன உன் செய்தி என்று கேட்டீர்கள். என்னை பிறவி செய்தால் பரதே
தேவதையையும் என்னோடு பிறவி செய்ய வேண்டும் என்று இந்த சம்பூரணத்தேவன் கூறினார். நீங்கள் எவ்வளவோ புத்திமதிகள் சொல்லியும் சம்பூரணத்தேவன் செவிமடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் இருவரும், அதாவது சம்பூரணத்தேவனும் பரதேவதையும், அடுத்த பிறவியிலே நாங்கள் கணவனும் மனைவியுமாக ஆகுவதற்கு நீங்கள் வரம் தர வேண்டும் என்று சிவனை நினைத்து தவமிருங்கள் என்று அனுப்பினீர்கள். இருவரும் தவமிருக்க சென்றார்கள். தாங்கள் ஈசர் தெய்வேந்திரனோடு தவத்தை நிறைவேற்றி வைக்க செல்லும் போது இந்த தேவன் தெய்வேந்திரனுடைய திருமுடி மீது ஆசை கொண்டான். இதை சிவன் மூலம் உணர்ந்த தாங்கள் வாய்த்த தவம் குளறி வாய்க்காமல் போனதால் கீழ் உலகில் என்னுடைய மகவாகிய சான்றோர் குலத்தில் நீ பிறக்க வேண்டும். உன்னுடைய தொல்லையெல்லாம் தீர்த்து சூலின் அழுக்கறுத்து உன்னை என்னுடைய மகனாக எடுத்து உனக்கு ஆளும் அரசு தருவேன். இது என் ஆணை, இது தப்பாது என்று சொல்லி இருவரையும் பிறவி செய்தீர்கள் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். நாராயணர், சரி சரி முனிவர்களே, இந்த சடலத்தை கொண்டு போய் திருச்செந்தூரை சுற்றி காட்டி கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். அத்துடன் மேலுள்ள சடலம் தன்னை மிகு முனி மாறு நீங்கள் நாளுள்ள தெருக்கள் தோறும் நடத்தியே தரையில் ஊட்டி பாலுள்ள பதத்தில் கொண்டு பழவினை தீர காட்டி மால் உள்ளம் புகுத நாட்டி வாருங்கோ சினமே என்றார். அதாவது பார்க்கடலில் குளிப்பாட்டி பழவினை தீர காட்டி கூட்டி வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். மாயனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட முனிவர்கள் திருச்செந்தூர் தெருக்களை சுற்றி காட்டி பார்க்கடலிலே குளிப்பாட்டி பழவினை தீர காட்டி மாயனிடம் கொண்டு வருவதற்கு முன் அவர் கடலினுள் சென்று விடுகின்றார். அங்கே பொன் மகரமாக லட்சுமியை பிறவி செய்கின்ற பொழுது தாங்கள் என்னை வந்து சேர்வதற்கு என்ன அடையாளம் என்று அன்னை கேட்கின்ற பொழுது அக்னியாக வருவேன் என்று கூறியிருந்தார். அந்த வண்ணம் அன்னையின் முன்பு அக்னியாக சென்று நிற்கின்றார். உடனே கலங்கியே மகரம் தானும் அம்மா பயப்படுறா, அக்னிக்கு அபயமிடுகின்றாள். அக்னிக்கு அபயமிட்டது மட்டுமின்றி அக்னியினுடைய பெருமைகளையெல்லாம் கூறுகின்றாள். என்ன சொல்கிறாள் கேருங்கள். நாராயணர் இங்கு வரும்போது அக்னியே உன்னை பற்றி நான் அவரிடம் எடுத்து சொல்லி உனக்கு நான் சொர்க்கம் வாங்கி தருவேன். என்னுடைய மன்னவர் நாராயணர் இந்த கடலிலே என்னை மகரமாக வளரவிட்டார். அவர் வருவோம் என்று சொன்ன நாள் வந்தது. அவர் வந்தவுடன் உனக்கு வரம் தருவேன் என்று பொன் மகரமாது மயங்குவதை திருமால் அறிந்து அனலை உள்ளடக்கி உரு காட்டி மனைவியே வா என்று அருகே அழைக்கின்றார். உடனே மகரமாது, நீங்கள்தானா வந்தது? என்னுடைய சிந்தையை மயக்குவதற்காகவா நீங்கள் தீப்போல வந்தீர்கள் என்று கேட்கிறாள். அதற்கு மாயன், மாதே உனக்கு இது 10வது பிறவி. எல்லோரும் மகிழ ஒரு பாலகனை நீயும் நானுமாக சேர்ந்து பெறவே உனக்கு நான் உபதேசித்தேன் என்று கூற, அழைப்பு அப்படி இருந்தால் அதற்கு நான் மறுத்துரைக்க முடியுமா? தங்கள் சித்தத்துக்கேற்ற செயல் என்று அன்னை கூற, மாமோக சக்கரத்தை மாயவனார் வீச சீதை முதல் சீமை இரேழும் மயங்குகின்றது. மாயன் மகனை நினைக்கின்றார். நற்சடலம் இரு முனிவர்களும் கொண்டு வந்த நற்சடலமானது கடலினுள்ளே செல்கிறது. இதை கடற்கரையிலே நின்ற
பெற்றோர்களும் சுற்றத்தார்களும் காண்கிறார்கள். ஆனால் கடலின் உள்ளே சென்ற சடலம் மூன்று நாள் யோக நிலையிலிருந்து வைகுண்டராக காட்சியளித்ததை அவர்கள் காணவில்லை. மகனை எடுத்து மாயன் மகரத்தின் உள்ளே கொண்டு போய் அழகான ஒரு மண்டபத்திலே வைத்து ஆடை அணிகலன்களையெல்லாம் அணிவித்து மடிமீது வைத்து முகத்தோடு அணைத்து யுகமாள வந்தவனோ என்று மகிழ்ந்து இந்த கலியுகம் முடிந்து தர்ம யுகம் பிறக்கின்ற பொழுது நடைபெறக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் விஞ்சையாக உரைக்கின்றார் அந்த வைகுண்ட கன்று. விஞ்சையை உரைத்ததும், மகனே, இந்த கடலினுடைய சிறப்புகளை எல்லாம் நீ கண்டாயா? இங்க இருக்கக்கூடிய தேரையும் பதியையும் சிங்காசனத்தையும் கண்டாயா? உனக்கு நான் இன்னும் விஞ்சைகள் கூற வேண்டுமா என்று கேட்கின்றார். அதற்கு வைகுண்ட பரம்பொருள்